ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இறந்த பொட்டி ஸ்ரீராமுலு அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொட்டி ஸ்ரீராமுலு, அதாவது ஃபஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 1952 வாக்கில் மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து எழுச்சி பெற்று இந்தியா முழுவதுமே பிரபலமாக இருக்கும். ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தவர் தான் பொட்டி ஸ்ரீராமுலு. 1952 அக்டோபர் 19 உண்ணாவிரதத்தை தொடங்கி 1952 டிசம்பர் 15 வரைக்கும் 58 நாள் உண்ணாவிரதம் இருந்து காலமாயிருப்பார். ஸோ இந்த ஒரு பெரும் தாக்கத்தின், ஒரு கழகத்தின் விளைவாகத்தான் சென்னை மாகாணத்தோட வடப்பகுதியில் இருந்த ஒரு 16 மாவட்டங்களை தனியாக எடுத்து ஆந்திராவாக 1953 அக்டோபர் 1 அக்டோபர் முதல் நாளில் உருவாக்கியிருப்பாங்க ஆந்திராவை. ஸோ நாட்டு விடுதலைக்கு பிறகு முதல் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி வாரியான மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா தான். சுதந்திரத்திற்கு முன்பு அப்படிங்கிறது என்ன மாநிலம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.